என் மியூசிக் கேட்குறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஹெட்ஃபோனில் கேட்கும். எந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ ரிசீவ் பண்ணுறதுக்காக உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கடா, பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே மியூசிக் கேட்குறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஹெட்ஃபோனில் கேட்குறது இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அதனால எந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நாங்கள் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தோம், அதாவது நான் வாங்கலை, எங்கள் வீட்டில் வாங்கியிருந்தாங்க. 1 இயர் யூஸ் பண்ணாங்க, ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான் 1 இயர் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் லாக்டவுனில் இங்கே வந்தாங்க. வந்தப்பே அது 1 இயர்லேயே அது கரெக்டாக அந்த ரப்பர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மெல்ட் ஆகி அந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த ஹெட்ஃபோனை எடுத்து வச்சுருக்கேன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு, வாங்கலாமா வேணான்றதுக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்காக உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா, இந்தா இருக்கு பாருங்க. பிராண்ட் நேம் சொல்லலாமா என்னன்னு தெரில, காமிக்கிறேன். இந்த பிராண்ட் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதாவது இது வாங்கி கரெக்டாக 3 இயர்ஸ் ஆச்சு. என்னடா 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா அப்புறம் பிஎம் என்ன செய்யும்னு கேட்காதீங்க. இது கரெக்டாக 1 இயர் கரெக்டாக யூஸ் பண்ணோம். 1 இயர் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 இயர் முடிஞ்ச உடனே இந்த அங்கனக்குள்ளலாம் அந்த ரப்பர்லாம் விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த 2 சைடு ரப்பர்லாம் விரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ரெண்டும் பிஞ்சிருச்சு, 2 சைடும் இந்த மாதிரி இருந்துச்சு, பிஞ்சிருச்சு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கையில் நாங்கள் இங்கே ரப்பர் தான் பிஞ்சிருந்துச்சு, இந்த ரப்பர் தான் பிஞ்சிருந்துச்சு, உள்ளுக்குள்ளே இருந்த அந்த வயர் கனெக்ஷன் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ வீணாக கூடாதுன்ட்டு நாங்கள் இதில் மாஸ்கிங் டேப்லாம் போட்டு ஒட்டி பார்த்துருந்தோம். இந்தா இப்போ கூட தான், இப்போ தான் பிச்சேன், மாஸ்கிங் டேப்லாம் போட்டு ஒட்டியிருந்தோம். இருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே அந்த வயர் கனெக்ஷனும் பிடிங்கிட்டு வந்துருச்சு. உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், கம்மியான பட்ஜெட்டில் நல்லா இருக்கணும்டா இது வாங்க. உண்மையாகவே சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆனால் லைஃப் டைம் தான் கொஞ்சம், 1 இயர்லேயே எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போவுமே இந்த ஹெட்ஃபோன் இல்லை, எப்போவுமே நம்ம ஹெட்ஃபோன் வாங்கையில் இந்த ரப்பர் எங்கனுக்குள்ளே இருக்கும்ல, நம்ம இந்த இதை இப்படி போடுவோம்ல, கழுத்தில் இப்படி போடையில எங்கனுக்குள்ளே ரப்பர், நம்ம கழுத்து வேர்வைக்கு இதுக்கெல்லாம் ஹீட் ஆகி அந்த ரப்பர் மெல்ட் ஆகி அது பிஞ்சுக்கிட்டு வந்துடும். கழுத்து பிஞ்சோன்னே எல்லாமே பிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ரப்பர் வச்சதை வாங்காதீங்க, நார்மலாக வெறும் வயர் இருக்கும்ல அது மாதிரி வாங்குங்க. இல்லாட்டி இதிலேயே பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வாங்க, உண்மையாகவே அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. சவுண்டு குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். என்ன பிரச்சனைண்டா, பிஞ்சிருச்சு அவ்வளோதான். ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நார்மலில் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா ப்ளூடூத் ஆன் ஆயிரும், இப்படி தள்ளி விட்டிங்கன்னா ப்ளூடூத் ஆன் ஆயிரும், ப்ளூடூத் ஆனாயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் தான் இருக்குது பாருங்கள், இங்கே ப்ளே பட்டன், இது சவுண்டு ஆட் பண்ணுறது, இது கம்மி பண்ணிக்கிறது. இங்கே இருக்குது பாருங்கள், பவர் ஆன் பவர் ஆஃப், இப்போ ஆஃபில் இருக்குது, ஆனில் தான் இருக்குது, சாரி ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிக்கலாம். இது பூராமே இது தான் ரப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அது இது வந்து இந்த நேம் வந்து அதோட மாடல் நேம், அதோட பிராண்ட், ஓகேவா? இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரில. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்குங்க, இந்த ரப்பர் இல்லாத மாதிரி ஹெட்ஃபோன் வாங்குங்க. ஏன்னா அந்த ரப்பர் தான் பிரச்சனையே இதில். மற்றபடி சவுண்ட் குவாலிட்டிலாம் இதில் சூப்பராக இருந்துச்சுங்க, பேஸ் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே மேக்னெட், இங்கே பாருங்களே இப்படி நம்ம போட்டுக்கலாம், மேக்னெட் தான், சூப்பராக இருந்துச்சுங்க சவுண்ட் குவாலிட்டியில். இந்த ரப்பர்னால தான் பிஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் இனிமேல் ஹெட்ஃபோன் வாங்குறதா ரப்பர் பார்த்து வாங்க, நல்லதாக வாங்குங்க. இந்த பட்ஜெட்லேயே நிறைய நல்லது இருக்குது, இதுவும் ஆனால் சூப்பராக தான் இருக்கும், உண்மையாகவே இதை பற்றி தப்புலாம் சொல்லலை. அவ்வளோதான் வியூவர்ஸ், இன்றைக்குடைய வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் அதை திருத்திக்கிற பார்க்குறேன்.